இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மதியமே ஆயிடுச்சு காலை வணக்கம் சொல்கிறதுக்கு. ஏன்னா ஆர்டர் எடுத்தது 12 மணிக்கு தான் எடுத்திருக்கிறேன். 11:50 எடுத்தேன், 12:00 பிக்கப்பு. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10 மணிக்கெலாம் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேற்று 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன், 12:30 ஆர்டர் எடுத்தேன். ஓட்டினது வெறும் 600 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்கேன். ஸோ 650 ரூபாய்க்கு ஓடிச்சு நேற்று, பத்தாவது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கெலாம் வந்துடுவோம் ஸோ அப்படின்னு வந்தேன். பட் ஆனால் 10 மணிக்கு ஒன்றுமே இல்லை. 10 மணிக்கு நான் வேலைச்சேரியில் நின்னேன், ஆர்டர் இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1/2 அவர் கழித்து இங்கே வந்தேன், கிண்டி எஸ்டேட் உள்ளே வந்தேன். அப்பவும் ஆர்டர் இல்லை. அதுக்கப்புறம் ரிச்சி ஸ்ட்ரீட் பக்கம் வரலான்னு வந்து நின்னேன். இப்போ தான் ஆர்டர் எடுத்திருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபி ரோட்லேருந்து எடுத்திருக்கேன். 1 கிலோமீட்டர் தான் பிக்கப் போட்டான், பக்கத்துலேயே தானே. பட்டு அங்கேருந்து திருவொற்றியூருக்கு 201 ரூபா போட்டிருக்காங்க. திருவொற்றியூரில் அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில்னு சொன்னாங்க. திருவொற்றியூர் லாஸ்ட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது திருவொற்றியூர்லேருந்து மணலி போகிறோம் இல்லையா, அந்த பக்கம் வருது. ஸோ அப்படி தான் சொன்னார் ஃபோனில், போய் பார்ப்போம். இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நேற்றே ரொம்ப மோசம்னு சொன்னாங்க எல்லோரும். நம்ம டிரைவர் பார்ட்னர் எல்லோரும் நிறைய பேர் பார்த்தேன் நேற்று, எல்லாருமே டல்லாக இருக்குது, ஒன்றும் ஓடலைன்னு தான் சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை விட மோசம். 10 மணிக்கு வந்துட்டு 12 மணிக்கு தான் முதல் ஆர்டரே எடுத்திருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். நல்லபடியாக பொழுத ஓட்டுறதா நினைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். முதல் ஆர்டர் வந்து 12 மணிக்கு எடுத்தோம். ரெண்டாவது ஆர்டர் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான். என்னென்னா திருவொற்றியூரில் டெலிவரி முடிச்சுட்டு அப்படியே நம்ம திருவொற்றியூரில் இப்போ ஒரு 1/2 அவர் நின்னேன், வரல ஆர்டர். அப்புறம் சரி இங்கே போயிடலாம், மாத்தூர் போயிடலாம். மாத்தூர் போனோன்னா கொஞ்சம் மாத்தூர் மாதவரம் சைடில் இந்த மஞ்சம்பாக்கம் ஏரியாவில் கொஞ்சம் ஆர்டர் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஏரியாவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ அங்கேயும் ஆர்டர் இல்லை. அப்படியே வேறு வழி இல்லாமல் நேராக மண்ணடி வந்துட்டேன். மண்ணடி வந்ததும் கொஞ்ச நேரம் அங்கேயும் ஒரு 1/2 மணி நேரம் நின்று தான் ஆர்டர் வந்துச்சு, உடனே வரல ஃப்ரெண்ட்ஸ். சரின்ட்டு அந்த ஆர்டர் எடுத்தேன் மண்ணடியிலேருந்து விருகம்பாக்கத்துக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சோதிக்குது, எந்த ஆப்லேயுமே ஆர்டர் இல்லை, போட்டர் மட்டும்தான் கொஞ்சம் ஓடுது, வேறு எதுலேயுமே ஒன்றுமே இல்லை. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெலிவரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். மாதம் கடைசி இப்படியா பண்ணோம், இன்னும் 1 வாரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1 வாரம் 8 நாளுக்கு மேலே இருக்குது, எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. ஏன்னா நமக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதியெல்லாம் ஆர்டர் வந்துடாது, நமக்கு 5க்கு மேலே தான் ஆர்டர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஓட்டி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரியல. ஸோ ரோட் சைட்லேயும் எல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட்டர் பாய்ஸ் டெலிவரி நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சும்மா தான் நின்றுட்டுருக்காங்க. நிறைய பேர் அங்கங்கே பார்க்க முடியுது. இப்போ வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப கம்மியாக இருக்குது, நின்றுட்டுருவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெலிவரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன் போர்ட்டரில், ஒரு 10 நிமிஷத்துலேயே ஆர்டர் போட்டாங்க. வேறு எந்த ஆப்லேயுமே ஓடல ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே. நான் பார்க்கும்போது தான் ஆர்டர் இல்லையா இல்லை எது நார்மலாகவே ஆர்டர் இல்லையா தெரியல. இது வந்து கோயம்பேடுலேருந்து இங்கே வரைக்கும் அடையார் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அடையாரில் காந்தி நகரில். ஸோ லொக்கேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கேன், வந்துட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்றைக்கி எடுத்த பார்சல் எல்லாமே சின்ன சின்ன பார்சல் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பெருசாக இல்லை. இல்லை ஒரே ஒரு பேஸ்ட் ஒன்று கொடுத்து விட்ருக்காங்க, அதே கடைக்காரர் சிரிக்கிறார். அங்கேயே அவர் வாங்கியிருக்கலாம், தேவையில்லாமல் இங்கேருந்து பேஸ்ட் விலையை விட அதிகமாக டெலிவரி சார்ஜஸ் கொடுத்து எடுக்கிறாரு அப்படின்ட்டு. ஏதோ நம்ம வண்டி ஓட்டுறதுக்காகவே ஆர்டர் கொடுத்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்டர் முடித்தாச்சு, அடுத்த ஆர்டரும் போர்ட்டரில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து அடையார்லேருந்து குரோம்பேட் வரைக்கும். ஸோ இது ஒரு சின்ன ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஷூட்டிங்க்காக ட்ரெஸ் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதை தான் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஒரே ஒரு பீஸ் தான் ட்ரெஸ்ஸு, குரோம்பேட்டில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போனால் தான் தெரியும் எவ்வளோ பெரிய ஷூட்டிங் யார் இருக்காங்கன்ட்டு.
இன்றைக்கி என்னென்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எந்த ஆர்டருமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, ஒரு ரெண்டு ஆர்டர் டக்கு டக்குன்னு எடுத்துட்டோம். போன ஆர்டரு டக்குன்னு வந்து வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரோட்டில் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு, ரோடு ஓரத்தில் காம்பவுண்ட் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே ரோட்டில் வண்டி கூட ஆஃப் பண்ணல, அப்படியே கொடுத்துட்டு அப்படியே டெலிவரி பண்ணிட்டு அப்படி தெரு விட்டு மூவ் பண்ணி சரி மெயின் ரோடு போய் டீ சாப்பிட்லான்னு கிளம்புறதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் வந்துச்சு. சரி டீயெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம், ஃபஸ்ட்டு டெலிவரி முடிக்கலான்னு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குரோம்பேட் தான் போய்கிட்டு இருக்கேன், வானம் வேறு அந்த பக்கமாக இருட்டிக்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி தாம்பரத்தில் தாண்டி மழை இருக்குதுன்னு நினைக்கிறேன், மழை பெய்தா இல்லை வரப்போதா தெரியல. முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஆர்டரே வரல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 hours நின்று பார்த்தேன் நான், எங்கன்னா நம்ம குரோம்பேட்டில், அப்புறம் பல்லாவரம், கீழ்கட்டளை, வேளச்சேரி, இதே மாதிரி ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணேன். பட் எந்த ஒரு ஆர்டரும் வரல, போர்ஸோவில் மட்டும் ஆர்டர் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து நான் இருக்கிற ஏரியாவில் வரல, எல்லாமே வந்துட்டு ஆப்போசிட் எண்டில் வந்துக்கிட்டு இருந்துச்சு, ட்ராப் நம்ம இருக்கிற இடத்துல வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி போட்டுரு மட்டும் 4 ஆர்டர் ஓட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 650 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம், பெட்ரோல் 150 ரூபா போச்சுன்னா 500 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராஃபிட்டு. இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம், 10 hours ஒர்க் பண்ணியிருக்கோம், 500 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ கடைசியாக இப்போ ட்ராப் பண்ண ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஃப்ரெண்ட்ஸ், அது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் ஷூட்டிங் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதுக்குரிய ட்ரெஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நாளை கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு 1000 ருபீஸ் எடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஓட்ட போகிறேன் ஃப்ரைடே. ஸோ ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.